கவலைக்கு இல்லை. முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு முழு அரசு மரியாதை செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றியதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்பு செல்வன் இணைவார். அன்பு செல்வன், முழுமையான தகவல்கள். முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பனுடைய உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படவிருக்கிறது. இதற்கு முன்பாக தற்போது அரசு மரியாதையுடன் 26 ஆயுதப்படை காவலர்கள் குண்டுகள் முழங்க 3 சுற்றுகள் மூலமாக 78 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக ஆர் எம் வீரப்பனுடைய உடல் தகனம் இருக்கிறது. இந்த நிலையில் தான் அரசு மரியாதை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் ஆணையத்திடம் உரிய அனுமதியை பெற்று அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. காரணம், சட்டமன்ற உறுப்பினராக, மேலவை உறுப்பினராக, அமைச்சராக இருந்தவர் ஆர் எம் வீரப்பன் 98 வயது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி சென்னையில் நேற்று காலமானார். அவருடைய உடலுக்கு சென்னை தியாகரன் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் பல்வேறு கட்சியினருடைய நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். அது அரசியல் கட்சியினர் யாராக இருந்தாலும் சினிமா தயாரிப்பாளராக இருந்ததன் காரணமாகவும் சினிமா பிரபலங்களும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிலையில் தான் 4 மணி அளவில் அவருடைய உடலானது சென்னை தியாகநகரிலுமாக கொண்டு செல்லப்பட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுவதற்கான உத்தரவும் வந்த நிலையில் ஆயுதப்படை காவலர்கள் உடனடியாக மின் மயானத்திற்கு வந்து 26 காவலர்கள் 3 சுற்றுகளாக குண்டுகள் முழங்க 78 குண்டுகள் முழங்கி அரசு மரியாதை என்பது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து குடும்ப சடங்குகள் அனைத்தும் செய்ததற்கு பின் சற்று நேரத்திற்குள்ளாக ஆர் எம் வீரப்பனுடைய உடல் மின் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இறுதி சடங்கின் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திருநாவுக்கரசு, அதே போன்று திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், திமுகவின் செய்தி தலைமை செய்தி தொடர்பாளர் கே எஸ் இளங்கோன் உள்ளிட்டவரும் கூட இதன்போது பங்கேற்றிருக்கிறார்கள். குடும்ப உறுப்பினர் நண்பர்களும் பங்கேற்று இறுதி சடங்கானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பனுடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அரசு மரியாதை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயுதப்படை காவலர்கள் 3 சுற்றுகளாக 78 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை நடைபெற்று முடிய இருக்கக்கூடிய தருவாய் இருக்கிறது. இந்த அரசு மரியாதை முடிந்த உடனடியாக ஆர் எம் வீரப்பனுடைய உடலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கான சட திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் 98 இருக்கக்கூடியவராக இருந்தவர் வயது முழுவதும் நெஞ்சோலி ஏற்பட்ட உடல்நலக்குறைவின் காரணமாக சிகிச்சை பலன்றி உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக அரசு மரியாதை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அன்பு செல்வன். முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உடல் சென்னை நுங்கம்பாக்கம் மின் மயானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. 78 குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதையானது செய்யப்பட்டது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்ற ஆணையம் இதற்கு அனுமதி வழங்கியது. இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு உடல் தகனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.